அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். நான் அபி சரவணன். நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்த அந்த இராணுவ வீரர்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அதோடு நான் என்னோடய இதை ஆரம்பிக்கிறேன், விளக்கத்தை ஆரம்பிக்கிறேன். கடந்த சில நாளாக பத்திரிகைகளில் என்னை பற்றி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு, அதுவும் சில தவறான தகவல்களாக வந்துட்டுருக்கனால அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட நேரடியாக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கேன். எனக்கும் ஆதிரா சந்தோஷ் அப்படின்ற அதிதி மேனனுக்கும் 2016 வருஷம் மதுரையில் பதிவு திருமணம் நடந்தது உண்மை. கடந்த 3 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கணவன் மனையாக வாழ்ந்துட்டுருக்கிறதும் உண்மை. இந்த விஷயத்தில் கடந்த நவம்பர் மாதம் ஒரு கஜா ரிலீஃப்காக நான் போயிருந்த சமயத்தில் மனைவி என் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது எனக்கு லேட்டராக தெரிய வந்து அந்த விஷயம் தெரிய வந்தனால அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டப்ப எனக்கு அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த நேரத்தில் அவங்களுடைய உதவியாளர் மூலமாக ஒரு தகவல் கிடச்சிது. அந்த தகவலை தான் தெரிஞ்சுட்டு நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அதில் முன்பின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அதை பற்றி நான் அவங்களுடைய பெற்றோருக்கு உடனடியாக நான் தகவல் தெரிவித்தேன், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அவங்களுடைய நண்பர்கள், அவங்க சிஸ்டர்ஸ்னு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் உடனடியாக தகவல் தெரிவித்தேன். சம்மந்தப்பட்ட என்னுடைய மனைவி கூட சம்மந்தப்பட்ட அந்த நபரையும் நேரடியாக கூப்பிட்டு பேசினேன். நேரடியாக கூப்பிட்டு அவர்கிட்ட விளக்க கேட்டு அவர் உண்மையுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மற்ற எல்லாருக்கிட்டையுமே இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். யாருமே எனக்கு சரியான ஒரு விளக்கத்தை தரல. என் மனைவி தரப்பிலையோ அல்லது அவங்க பெற்றோர் தரப்புலையோ அவரது நண்பர்கள் தரப்புலையோ யாருமே சரியான விளக்கம் தராதனால நான் கொம்பு வச்ச சிங்கம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்த காரணத்தினால ஒரு சினிமா என்னால் எந்த ஒரு காரணத்திலும் என்னோடய சொந்த காரணத்தினால ஒரு சினிமா பாதிக்கப்படக்கூடாதுன்றனால அன்னைக்கு நைட்டு என்னுடைய மாயநதி படத்தோட டப்பிங் விடிய விடிய இங்கே பிரசாத்தில் முடிச்சுட்டு அந்த டப்பிங்கை அட்டன் பண்ணி இந்த பிரச்சனையை டப்பிங்கை அட்டன் பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பி நான் என்னோடய படப்பிடிப்புக்கு போயிட்டேன். நான் படப்பிடிப்புக்கு போய் கிட்டத்தட்ட 20 நாள் நாங்கள் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது வரைக்கும் ஃபோனில் இவங்ககிட்ட சமாதானமாக பேச என் பெற்றோர் மூலமாக எல்லாருமே ட்ரை பண்ணேன், அவங்க பேச முடியல. என் முழுக்க முழுக்க என்னோடய படப்பிடிப்பில் கவனமாக இருந்தனால சற்று காலதாமதமாச்சு இந்த விஷயத்தை பேசிடலான்னு சொல்லிட்டு 1 மாதத்தை கலந்தும் கிட்டத்தட்ட 40 நாளை கலந்தும் என் மனைவி சைடுலேருந்து எந்த ஒரு சரியான ரெஸ்பாண்ட் வராத நிலையில் அவங்க பிறந்த தினத்துலேயாவது அவங்க என்கிட்ட சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறப்போ ஒரு வீடியோ வெளியாச்சு. அவங்க ஆண் நண்பர்களோட பிறந்தநாள் கொண்டாடின வீடியோ வந்தது. அது என்னை அளவுக்கு அதிகமாக பாதிச்சனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னுடைய வழக்கறிஞர்கள்ட்ட நான் கலந்துரையாடி மதுரை கோர்ட்டில் நான் ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கேன். என்னுடைய மனைவி வந்து இந்த மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, நான் எவ்வளோ பேச ட்ரை பண்ணி வரல, என்னோட அவங்க நான் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன், என்ன தப்புன்னு தெரியல, அதனால் நீங்கள் எனக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை கோர்ட்டில் ஜனவரி 4ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். திருப்பி தொடர்ந்து படப்பிடிப்பில் தான் இருந்தேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் படப்பிடிப்பட்டு வெளியே வராமல் நான் என்னோடய வேலைகளை கவனிச்சிட்டு இருந்தேன். இது நடந்து முடிஞ்சு ஒரு ஜனவரி 29ஆம் தேதி படப்பிடிப்புலாம் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் என் மனைவியும் அவங்க ஆனால் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கதா தகவல் தெரிஞ்சு நான் கேட்க போனப்போ என்னை மனைவியோட பேச விடாமல் தடுத்துட்டாங்க. அந்த மருத்துவமனையிலேருந்து எல்லாம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே அங்கே இருக்குது. எனக்கு அப்பயும் வேறு வழி தெரியாமல் என்னை அவங்க மிரட்டினனால நான் போய் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன், அதாவது புகார் கொடுத்துருக்கேன் அங்கே காவல் நிலையத்தில், வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அதுக்கான புகார் வசதி வந்து கொடுத்துருக்குறாங்க, அவங்க பேரில் கொடுத்துருக்கேன். இதுக்கு இதுவரைக்கும் ஆதிரா சந்தோஷ் என்ற அதிதி மேனன் சட்டப்பூர்வமாக காவல் நிலையத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் கொடுக்கவே கிடையாது. அவங்க விளக்கம் கொடுக்கல. அந்த விளக்கம் கொடுக்காத நிலையில் எனக்கு அடுத்து இது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இது வாங்கினது வந்து 13ஆம் தேதி, நான் புகார் கொடுத்தது வந்து 8ஆம் தேதி, 13ஆம் தேதி எனக்கு இந்த மனு கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கின அன்னைக்கு இந்த ஸ்டேஷன்லேருந்து வாங்கின அடுத்த செகண்ட் என்னோடய வழக்கறிஞர் எனக்கு கால் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் மனைவி உங்களோட தொடர்பு கொள்ளணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அதனால் அவங்க காம்ப்ரமைஸ் பேச போனாங்க, பார்த்தா அவங்க காம்ப்ரமைஸ் பேச வரல. அப்போது என்னை வந்து அவங்களுக்காக காத்திருந்தா அவங்க வரல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 12 மணிக்கு அதிதி மேனோட மேனேஜர் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்கள் கூட நாங்கள் சமரசமாக பேச விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்போது ஒரு அவருடைய நண்பர் தர்ஷன் வெங்கட் அங்கே வந்திருந்தாங்க, என்னை காரில் ஏற சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு போனாங்க, அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொன்னாங்க. இதுதான் அங்கே நடந்த உண்மைகள். இது திருப்பி இவங்க அதிதி மேனன் வந்து என்னோடய மனைவி 2 நாளைக்கு முன்னாடி கமிஷன் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. எனக்கும் மனைவிக்குமான சொந்த பிரச்சனையை வந்து நான் கோர்ட் மூலமாக காம்ப்ரமைஸாக பேசுகிறதுக்காக நான் கோர்ட் மூலமாக அணுகிருக்கனால இதை பற்றி பொது வெளியில் நான் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்றனால நான் அது இது வரைக்கும் உங்களை நான் சந்திக்கல. ஆனால் என் மனைவி 2 நாளைக்கு முன்னாடி கமிஷன் அலுவலகத்தில் போய் கொடுத்தனால அதுவும் இந்திய அரசு தமிழ்நாடு அரசு பதிவு அலுவலகத்தில் போய் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கப்போ அது செல்லாது அப்படின்னு அவங்க சொன்னனால எனக்கு தேவைப்பட்டனால நேற்று மதுரை பத்திர அலுவலகத்தில் போய் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் எம்பளத்தோட சீல் அடித்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் அங்கே திருமணம் நடந்த உண்மை
அவங்க வந்து நேரில் ஆஜராகி அவங்க வந்து இந்த திருமணத்தை ஒத்துட்ருக்காங்கன்ற விஷயம் வந்து வந்திருக்கு. இந்த காப்பி தான் வந்து எனக்கு நான் முதல்ல வந்து அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணது. இதை போலின்னு சொன்னாங்க. இந்த ஹாலோகிராமை கூட வந்து அவங்க சார்பில் இது காவல்துறையில் கொடுக்குறப்ப இதை கிழிச்சு கூட பார்த்தாங்க. என்கிட்ட இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் இது தான். இதை கிழிச்சனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும். அதனால தான் நான் இது உடனடியாக போய் நான் தகவல் உரிமை சட்டத்தில் அடுத்த விஷயம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கும் மனைவிக்கும் உண்டான பிரச்சனைகளை வந்து இதுக்கு மேலே நான் வந்து கோர்ட்டில் இருக்கனால நான் இதை பற்றி பேசவும்ல, மற்ற விஷயங்கள் நான் அடுத்து பேசுகிறேன். நானும் என் மனைவியும் ஒன்றா வாழ்ந்தது, அதாவது அவங்க பேரில் ஒய்ஃப் ஆஃப் சரவணகுமார் போட்டு ஆதிரா சந்தோஷம் போட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வீட்டோட அக்ரிமெண்ட், அவங்க பேரில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட், 3 வருஷம் நாங்கள் வாழ்ந்த வீட்டோட அக்ரிமெண்ட். இது மனைவிக்கு வாங்கின கார். இன்சூரன்ஸ் கூட மிஸ்ஸஸ் ஆதிரா சந்தோஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பதிவானது. நாங்கள் அங்கே பண்ணிக்கிட்ட கோயில், நாங்கள் 3 பேர் வீடு மாறி இருந்தக்கூடிய அட்ரஸ், இது எல்லாமே இருக்குது என்கிட்ட. இந்த விஷயத்த முடிச்சுட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன். இது நான் கோர்ட்டில் வந்து காஞ்சிகல் ரைஸ் போட்டுருக்கக்கூடிய அந்த இதோட ஒரிஜினல் காப்பி. ஓகே, இதை அடுத்து என்னை பாதித்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் பொதுவாக மதுரைன்றதுனால எனக்கு சிறு வயசுலேருந்தே எனக்கு வந்து சமூகம் சேர்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து என்னுடைய முகப்புத்தகத்தில் போனால் தெரியும். 2009லேருந்தே நான் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் உதவி பண்ணதுக்குள்ள ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது விளம்பரத்துக்காக பண்ணாமல் என்னுடைய சுய முழுக்க முழுக்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து சமூக சேவை. நான் வந்து நடிகனாக இருக்கின்றது என்னோடய தொழில், சமூக சேவைன்றது என்னுடைய மனசாட்சிக்கு எது பொதுவாக நான் பண்ணிகிட்ருக்க விஷயம். அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஜல்லிக்கட்டு, விவசாயிகள் போராட்டம், கஜா புயல், இதில் வந்த காசில் தான் இவர் வந்து வீடு இதெல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. அளவுக்கு அதிகமாக மன உளைச்சலான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னுடைய மனைவி விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க போகிறன்றது தனிப்பட்ட விஷயம். ஒரு சமூகம் சார்ந்து ஒரு விஷயத்தை நான் ஈடுபடுறப்ப அதை காயப்படுத்துகிற விஷயத்த என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் காட்டிட்டு நான் அந்த விஷயத்துக்குள்ளே என்டர் ஆகிறேன். இது நானும் என் மனைவி அப்பா அம்மா எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. இது அவங்க அப்பா அம்மா கூட நான் இருந்த ஃபோட்டோ. என் வீட்டில் வந்து அவங்க பீரோ உடச்சி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனதுக்குள்ள அந்த எவிடன்ஸ், நாங்கள் வாழ்ந்த வீட்டில் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதில் ஒரு எவிடன்ஸ், அவங்க யார் யார் கூட வந்தாங்கன்ற சிசிடிவி அங்கேயே பதிவாயிருக்கு. அந்த தேதியும் இதில் இருக்குது. நான் கஜா புயலுக்கு போன அந்த நாள் அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிருக்கு. இது அவங்க அப்பா அம்மா கூட நான் இருந்த ஒரு ஃபோட்டோ. அவங்க அம்மா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் அவங்களுடைய ஆண் நண்பர்கள் வெங்கட், அந்த சுஜித், அந்த நான் 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னோடய பிஆர்ஓ மூலமாக அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ரைட், நான் அதை முடிச்சிடறேன், இதை முடிச்சிடறேன் சார். சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். நாங்கள் வந்து மதுரையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருக்கின்றது அவங்களோட முதல் குற்றச்சாட்டு. எங்களுக்கு மதுரையில் வீடு இருக்கிறது உண்மை தான். ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று காட்டுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 27 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 20 லட்சம் ரூபா லோனில் இருக்குது இந்த வீடு. இந்த அப்பார்ட்மெண்ட் முதல்ல என் பேரில் இல்லை, எங்கள் அக்கா பேரில் இருக்குது. அக்கா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். எங்கள் அப்பா 60 வயசுக்கு மேலே ஆனாலும் அவருக்கு லோன் தர முடியாதுன்ற பட்சத்தில் என்னை வந்து ஜாயிண்ட் அப்ளிகேண்ட்டாக போட்டிருக்காங்க. அதில் கூட எங்கள் அக்கா வீட்டுக்காரரு, எங்கள் அப்பா அடுத்து தான் நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட். 20 லட்சம் ரூபா லோனுக்கு, எங்கள் அக்கா பேர் இருக்கிற லோனுக்கு நாங்கள் வந்து என்னை வந்து ஜாயிண்ட் அப்ளிகேண்ட்டாக வச்சுருக்கக்குள்ள ஒரு சாட்சி. மீதி இருக்க 7 லட்சம் ரூபாயும் எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆன பணத்தில், அவர் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி வந்த ரிட்டைர்மெண்ட் பணத்துலையும், நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடோட ஒத்தியில் இருந்த வீட்டோட காசும் தான் நாங்கள் கட்டியிருக்கோம். இந்த தயவு செய்து என் அப்பாவோட மனநிலை எப்படி இருக்குன்னா, தெருலேருந்து நேற்று அவரோட மன உடஞ்சி வந்த விஷயம் என்னென்னா, இவ்வளோ வருஷம் நான் சம்பாதிச்சதெல்லாம் போச்சுட்டா, எது போனால் பரவாயில்ல, இந்த வீடு கூட நான் வாங்கினேன்னு சொல்லிட்டாங்கன்ற அளவுக்கு சொன்னார். எங்களுடைய வீடு வந்து எந்த ரேட்டில் இருக்குன்றதுக்குள்ள பத்திரம், 27 லட்சம் ரூபா அந்த வீட்டோட ஒர்த்து, 20 லட்சம் ரூபா லோன் போட்டதுக்குள்ளே டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. அந்த 7 லட்சத்துக்கும் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தக்கூடிய அந்த 5 லட்சம் ரூபா டாக்குமெண்ட் இருக்குது. ரைட், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். வீடு சம்மந்தமாக தயவு செய்து எங்கள் அப்பாவுடைய உழைப்பை கொச்சைப்படுத்த வேணான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அது வந்து என்னுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, என் பேரில் இல்லை, அக்கா பேரில் இருக்குது. நான் ஒரு ஜாயிண்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கேன். அக்கா, என்னோடய அக்கா கணவர், என் அப்பா, நான் ஒரு ஜாயிண்ட் அப்ளிகண்ட். 4 பேர் வீட்டில் அந்த பேர் இருக்குது. அடுத்து கார். அந்த கார் விஷயத்துக்கு நான் வரேன். நம்ம ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கனால, நான் சமூக சேவையில் ஈடுபடுறதுனால எனக்கு வந்து சில காசு என் கையில் வராது. சில சமயங்கள் என்ன பண்ண, நான் வந்து டிரைவராக ஓலாலாம் போவேன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியாது, நான் விடிய விடிய நைட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஓலாலாம் கார் டிரைவராக ஓடிட்டு தான் என்னுடைய சேவை சர்வீஸையும் பார்த்துட்டு நான் சினிமாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். 6 மாதம் நான் வந்து டிரைவராக போனதுக்குள்ள எவிடன்ஸ் எல்லாமே ஓலாவில் இருக்குது.
அப்போ போகிறப்ப அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, சார் நீங்கள் ஏன் இன்னொருத்தட்ட வாடகைக்கு போகிறீங்க? ஏன்னா எனக்கு எப்பவுமே சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஓனர் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டார், ஒரு நாள் நான் கார் போகிறப்ப ஒரு கஸ்டமர் கேன்சல் பண்ணுறப்ப என்னை திட்டினால நான் இமீடியட்டாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சொந்த கார் 65,000 ரூபா கட்டி நான் ஒரு கார் வாங்கினேன். 65,000 ரூபா கட்டி நான் மொதல் காரை வாங்கினேன். அந்த 65,000 ரூபாவும் நான் கட்டினதுக்குள்ளே ரிசிப்ட் இங்கே இருக்குது. என்னோடய அப்பா பேரில் அன்னைக்கு டேட்டுக்கு லோன் போட்டு எனக்கு கொடுத்த டாக்குமெண்ட்டும் இங்கே இருக்குது. என் அப்பா பேரில் போட்ட டாக்குமெண்ட். 65,000 ரூபா கட்டி நான் ஒரு கார் எடுத்திருக்கேன். ரெண்டாவது கார் 80,000 ரூபா கட்டி எடுத்தேன். அதில் வந்த காசை வச்சு, ஏன்னா நான் ஷூட்டிங் போகிற நேரத்தில் என்னுடைய உதவியாளராக அந்த காரில் டிரைவராக போட்டேன். நான் ஷூட்டிங் இல்லாமல் நான் இந்த கார் ஓட்டுறப்ப என் உதவியாளர் வேலை இல்லாமல் இருந்தார். நம்மளை நம்பி வந்து ஒரு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு காரை என் பேரில் வாங்கி கொடுத்தேன் 80,000 ரூபாய்க்கு. அதுக்குண்டான டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு கார் போட்டு எனக்கு நல்ல வருமானம் வந்தது. ஏன்னா நாங்கள் நைட்டும் பகலுமாக ஓட்டினோம். இந்த நைட்டும் பகலமாக ஓட்டதை கேட்டு என்னுடைய நண்பர் இந்த விஷயத்த சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நல்ல லாபம் வருது, நம்ம நைட்டு பகலும் ஓட்டினா ஒரு நாளைக்கு 1,000 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொன்னதை கேட்டு என்னுடைய தோழி நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு 3,00,000 ரூபா கடனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. 10/7/2018 போட்டிருக்காங்க. ஓலா கார் பிஸ்னஸ்ன்னு போட்டே எனக்கு வந்து அவங்க 3,00,000 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சதுக்குள்ளே டாக்குமெண்ட் இருக்குது. 3,00,000 ரூபா எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த 4 காரும் சேர்த்து நான் மொத்தமாகவே 65,000, 80,000, 110,000, 110,000 ரூபா தான் கட்டியிருக்கிறேன். 110,000 ரூபா தான் கட்டியிருக்கேன். அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க எனக்கு வந்து கொடுத்ததுல ஓலா கார் பிஸ்னஸ்னு போட்டே அந்த டேட்டில், அதாவது 2017/7 போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது போக என்னுடைய வங்கியில் நான் லோன் வந்து 1,50,000 ரூபாய்க்கு எடுத்ததுக்குள்ளே டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த அடுத்த கார் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ என்னுடைய மனைவியாக என் மேலே அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ், அதாவது நான் பொதுவாக சம்பாதிச்ச காசை தான் நான் வந்து இதில் எடுத்தேன்னு சொன்னதுக்கு வீட்டுடைய பத்திரத்தை பத்திரிகையாளர் முன்னாடி, பொதுமக்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். காருக்கு நான் தெளிவாக அந்த டீல் சொல்லிட்டேன். என்னுடைய சமூகம் என்னுடைய பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையை அவங்க என்ன சிதைச்சாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்க தயார் இருக்கேன். ஆனால் சமூகம் சார்ந்து என்னுடைய மன நிம்மதிக்காக நான் ஒரு இடத்துக்கு போய் எங்கே என்ன ஆனாலும், கஜா பயிலாக இருந்தாலும் ஓகே பயிலாக இருந்தாலும், எங்கேனாலும் நான் போய் பண்ண ஒரே ஒரு விஷயம் அபிசரணம் நாங்கள் இருப்பான்ற ஒரு விஷயம் வரணுன்றதுக்காக தான். அது வந்து சுய விளம்பரம் இல்லை, என்னுடைய சுய திருப்திக்காக நான் பண்ண விஷயத்த பண்ணி என்னை அளவுக்கு அதிகமான ஒரு மன உளைச்சலை நீங்கள் உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் என்னோடய சொந்த விஷயத்தை நான் வெளியே கொண்டக்கூடாதுன்னு நினச்சேன்னா, நவம்பர் 21ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் உங்களை சந்திக்காதன்னா, இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் என்னோடய சமூகம் சார்ந்த பணியை கொச்சப்படுத்தின காரணத்துக்காகவும், என்னுடைய தந்தை மன உளைச்சலில் அவர் வாங்கின ஒரு சொத்தை வந்து இதுலேருந்து நான் எடுத்து போட்டேன்னு சொன்னதுக்காகவும் மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 2017 ஜனவரியில் ஜல்லிக்கட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு சமூக சேவையானா மாறினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சமூக சேவையானா நான் செஞ்சுட்டு இருந்தேன், வெளியே தெரியாத ஒரு நடிகனா. 2017 வருஷத்துலேருந்து அப் டு டேட் இன்னை வரைக்கும் உள்ள என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபா தான் இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டு நடந்தது எல்லா டாக்குமெண்ட் இருக்குது. இது வரைக்கும் சமூகம் சார்ந்த என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், அதாவது உதவி செய்கிறதுக்காக நான் வாங்கின பணத்துக்கு ஆன்லைன் இல்லாமல் நான் காசில் வாங்கலை, பார்க்குற பொதுமக்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி இது நல்லா தெரியும். ஒவ்வொரு தடவையும் நான் யாருக்கிட்டையாவது ஒரு பணம் எனக்கு வந்ததுன்னா இமீடியட்டாக நான் ரிசிப்ட் வந்து அந்த இதில் போட்டுருவேன். என்னுடைய முகப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இமீடியட்டாக நான் ரிசிப்ட் போட்டிருப்பேன், இவங்கக்கிட்ட இவ்வளோ வாங்கினேன், இதை இவங்களுக்கு நான் இதை செலவு பண்ணேன்னு. ₹1 கூட அதில் மாற்றம் இருக்காது. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. எத்தனை வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் நான் அதை தர தயாராக இருக்கேன். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்காத என்னை நம்பி எனக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு நிதி கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் ஒரு கேள்வி என்னை கேட்கல, என்னப்பா இந்த மாதிரி நியூஸ் வந்துருச்சு நீ அந்த மாதிரி பண்ணிட்டியா இன்னிட்டான்னு ஒரு வார்த்தை யாருமே கேட்கல. அதனால் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்று நான் வந்து சிவலப்பேரி தான் அந்த உயிரிழந்த ஒரு இராணுவ வீரரை தான் பார்க்குறதுக்காக போகிறேன். இது பண்ணதுக்காக நான் போகல, யாருக்காகவும் என்னோடய சமூக சேவையை நான் விட்டு கொடுக்க தயாரில்லை, அது என்னோடய பணி தொடரும். இதுதான் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வந்த விஷயம். அந்த அதிதியோட மேனேஜர் அருண் அப்படின்றவர், நான் சிஎஸ்ஆர் வாங்கின அன்னைக்கு 11:00, அதாவது நான் வந்து 9:00 சிஎஸ்ஆர் என் கையில் வாங்குறேன், கரெக்டாக 12:00 வந்து அவர் அதிதியினுடைய மேனேஜர் வந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி நான் அவங்கள்ட்ட சமரசமாக பேச விரும்புகிறோன்னு. கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கப்ப, 3 மாதமாக அவருக்கு இந்த விஷயங்கள் தெரிகிறப்ப எதற்காக
சிஎஸ்ஆர் வாங்கின அன்றைக்கி 12 மணிக்கு அவர் கரெக்டாக இரவு 12 மணிக்கு எனக்கு கால் பண்ணணும். தர்ஷன் அப்படின்றவர் வந்து ஒரு பிரபல கேமராமேனோட பையன், வெங்கட் அப்படின்ற ஒரு கேமராமேனோட பையன், அவர் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, என்னைய மிரட்டியிருக்காங்க, என்னைய வந்து கொலை மிரட்டல் பண்ணால் அதில் 3 பேரில் ஒருத்தர் பேரை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கப்ப 12 மணிக்கு இவர் ஏன் என்னை வந்து சந்திக்க வரணும்? அவர் வந்தப்போ சொன்ன வார்த்தை, உங்கள் மனைவி உங்களையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னனால மட்டும்தான் நான் நம்பி போனேன், வேறு எதுக்காகவும் நான் போகல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோடய மனைவியை வந்து நல் மூளை செலவு பண்ணிட்டாங்கன்றது தான் நான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி என் கூட 3 வருஷம் வாழ்ந்தப்போ தப்பா எனக்கு தெரியல, அவங்க மேலே குற்றச்சாட்டாக எனக்கு தெரியல. அப்போ அவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் போனேன். நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தயவு செய்து சிசிடிவி ஃபுட்டேஜை எல்லாம் பாருங்கள். என்னோட சமரசமாக பேச போனவர் என்னை செக் பண்ணி தான் வண்டியில் ஏற்றுனாங்க. ஏன்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாதா, இல்லை என்ன ஆயுதம் ஏதாவது வச்சுருக்காங்க, என்ன செக் பண்ணியிருக்கலன்னு தெரில. ஏறினவர் உள்ளுக்குள்ளே காருக்குள்ளே என்னை வச்சு என்ன மிரட்டினார்ன்ற விஷயங்கள் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன், புகார் கொடுத்துருக்கேன். அந்த வழக்குலேருந்து தன்னை விடுவிச்சா தேவையான, அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையான எல்லா ஆதாரங்களையும் அவர் வெளியிட தயாராக இருக்காருன்னு சொன்னார். என்கிட்ட தரத்துக்கு தயாராக அவர் எழுதி கேட்டார், இந்த வழக்குக்கு எனக்கு சம்மந்தம் நீங்கள் மிரட்டி கேட்டார். அடுத்த நாள் அதிதி மேன் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய படத்தில் கமிட்டாக இருப்பதாகவும் அதுக்கு இது வழக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கதாகவும் உடனடியாக நீங்கள் வந்து அந்த கேஸை வாபஸ் ஆகும் சொல்லி என்னை பகிரங்கமாக மிரட்டினார். நான் என் அப்பாவுக்கு வந்து தகவல் சொன்னேன், அவரோட ஃபோனையே தான் வாங்கி அருண், நாங்கள் ரெண்டு பேர் தான் காரில் இருந்தோம், அருணை உள்ளே கூப்பிட்டு நான் ஃபோனில் தகவல் சொன்னேன் என் அப்பாவுக்கு, இந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம்னு சொன்னால அவருக்கு போலீஸ் கம்யூனிகேட் பண்ணலை. போலீஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீசிங் வந்தோம்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். இது சம்மந்தமாக புகார் வந்து அங்கே பலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடந்துட்டு இருக்கு. இல்லை அதுதான் சொல்லுனேன், எங்கள் வழக்கு வந்து நீங்கள் வந்து எதுக்காக வழக்கு வந்து நீங்கள் என்ன மேலே அதிதி மேலே போட்டீங்க, வழக்கு நீங்கள் வாபஸ் வாங்கலாம், என்னமோ உள்ளே வந்து ஸ்டெம்ப்லேருந்து எல்லாமே இருக்குது, இங்கே என்னென்னு தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வாங்க நான் கேட்டால் அதிதியை பக்கம்னு சொல்லிட்டு எங்கே கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து பேசுவோம் பேசுனாலும் எனக்கு வந்து இவர் சந்து பொந்தெல்லாம் போனப்போ எனக்கு பயம், நீங்கள் ஒன்று பீச் பக்கம் போங்க. அவர் சொன்னதே இருக்கு தர்ஷன், அதான் என்னுடைய செக் பண்ணி தான் வண்டியில் ஏற்றுனாங்க, அது இல்லையே அரசாங்கத்தில் புகார் கொடுத்தீங்க, புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் போலீஸ் மேலே வைக்கிறீங்க. இந்த சூழலில் உங்களை மிரட்டியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஸ்டெம்ப் வச்சு அடிக்க போனால் எது நடந்தாலும் வெளியில் சொல்ல முடியாதுன்னு அவர் மிரட்டான்னு சொல்கிறீங்க, திருப்பி உங்கள் லீகலாக நீங்கள் ஏன் பெரிய அதிகாரிகளை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்ல? இதை பற்றி அடுத்த நாள் காலையில் நான் அதே வலசோகத்தை போய் கேட்டப்போ உங்களை கடத்தினாங்களாம் கேட்டாங்க, என்னை கடத்தலை சார் ஆனால் மிரட்டினாங்க, நான் எழுதி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது புகார் சிஎஸ்ஆர் வாங்கினதுக்கப்புறம் இரண்டாம் நாளும் நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட அதிகாரியை பார்த்து அப்போ நடவடிக்கை எடுக்கலன்றது உங்களுக்கு சார் எழுதி கொடுத்துருக்கேன். நான் என்னை வந்து மிரட்டினாங்க, கடத்தவில்லைன்றது என்னுடைய கடத்தவில்லை, என்னை மிரட்டினாங்கன்றதை நான் எழுதி கொடுத்துருக்கேன், அது அங்கே இருக்குது சார். ஆனால் அந்த அதிதி மேனன் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய பேரை பயன்படுத்தி நீங்கள் வந்து நன்கொடை வாங்குறதா சொல்லி தான் உங்களுக்குள்ள மனப்பிளவே ஏற்பட்டதுன்னு சொல்லி தான் அவங்க முதல் கேள்வி அவங்க மேலே வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறது அந்த நண்பர்கள் பிறந்தநாள் கேட்க வைக்கிறதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொன்ன கருத்து நீங்கள் வந்து அவங்களுடைய பேரை யூஸ் பண்ணி வாங்குறீங்க, நன்கொடை வாங்குனீங்க, அது உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுது, அதுதான் உங்கள் முதல் புகாராக வைக்கல. இல்லை நான் அவங்க பேரில் நன்கொடை வாங்க அவங்க எனக்கு புரியல, அதிதி மேனன் பேரை வச்சு நான் இதுக்கு நன்கொடை வாங்கணும், இல்லை அவங்க சொன்னது தான் சார் சொல்லுவோம், இல்லை அதுதான் சார் நானும் கேட்குறேன், எனக்கு தெரியல உங்களுக்கு கேள்வியோட பதில் எனக்கு புரியல. அதிதி மேனன் மேலே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அதிதி மேனுக்கு நன்கொடை கொடுத்தா கொடுத்துருவீங்களா என்ன எனக்கு புரியல, அது தெரியல அவங்க சொன்ன கருத்து, அதுக்கான பதில் தெரியல. சாரி சார் எனக்கு பதில் தெரியல, நான் அதிதி மேனுக்கு நான் எப்படி நன்கொடை கேட்க முடியும் சார்? இப்போ 3 ஆண்டுகள் நீங்கள் சுமூகமாக தான் வாழ்ந்துருக்கீங்க, இந்த பின்னடைவுக்கு காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நல்ல ஒரு கணவன் மனைவியாக 3 ஆண்டுகள் வாழ்ந்தோம், அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்றது உங்களுடைய குற்றச்சாட்டு, அதற்கு என்ன காரணம், பின்னணி என்ன, உங்களுடைய உங்களை பற்றி அவங்க சந்தேகப்படுறாங்களா இல்லை நீங்கள் அவங்க மேலே சந்தேகப்படுறீங்க, என்ன காரணத்தினால ரெண்டு பேருக்கு பிரிவு ஏற்பட்டு அதை சொல்லுங்க, திடீர் பிளவுக்கு காரணம் என்ன சார் அதை சொல்லுங்க, பிரச்சனைக்கு காரணம் என்ன, இதை பற்றி தான் அகைன்ஸ்டாக உங்களுக்கு அவங்க நியூஸ் கொடுக்குறாங்க உங்களை பற்றி, அதுக்காக சொல்லுங்கள். இதை பற்றி தான் நான் கோர்ட்லேயும் போட்டிருக்கேன் சார், அதாவது களவாணி மாப்பிளை அப்படின்ற ஒரு படம் வந்து அவங்களுக்கு நவம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு சார், நவம்பர் 7 அது ரிலீஸ் ஆகிருக்கப்போ நவம்பர் சார் சொல்லுங்க சார், சார் நிச்சயமாக வந்து அவங்களுடைய மனநிலை, இப்போ நானும் அவங்களும் காதலிச்சது உண்மை, 3 வருஷம் ஒன்றா இருந்தது உண்மை, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன பண்ணேன்றது அவங்களுக்கே தெரியும், அவங்க இந்த வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு பார்த்து அவங்கள பாதிக்கணும்னு நினைக்கல, ஒருவேளை அவங்க வந்து சமரசமாகவோ இல்லை மனசு மாதிரி வரணும்னு சொல்ல தாராளமாக நான் வந்து அந்த சமரச பேச்சுக்காக இருக்கேன். இது பற்றி
முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இது பற்றி வந்து நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இது பற்றி ஒரு புகார் கொடுத்து, புகாராக இல்லாமல் எங்களுக்குள்ள வந்து இந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸாக பேசி வைங்கன்னு நான் ஏற்கனவே வந்து சங்க தலைவர் திரு நாசர் சார் அவர்கிட்டையும் பொன்னுவன் சார்கிட்டையும் இதை பற்றி பேசி இது கொடுத்துருக்கேன். சார், இது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது 3 வருஷமாக நீங்கள் ஒன்றா வாழ்ந்தீங்க, ஆனால் பல பெண்களோடு உங்களுக்கு வந்து ஏற்கனவே பல பெண்கள் பழக்கமாக இருக்காங்க, அதனால தான் வந்து விலகிட்டேன். அதே மாதிரி அவங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டு ட்விட்டர் எல்லாமே நீங்கள் ஹேக் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க கமிஷன் ஆஃபீஸில். சார், குற்றச்சாட்டு யார் வேணால் வைக்கலாம், எல்லாரோட வாழ்க்கையிலும் கடந்த காலம்னு ஒன்று இருக்கும். நானும் வந்து எனக்கு இப்போ நான் வந்து யாருமே பார்க்காம இவங்க தான் என்னோடய முதல் காதலின்னு சத்தியமாக போய் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் கடந்த காலம் இருந்தது, அதுலேயும் காதல் இருந்தது, அதுலேயும் சில கருத்து வேறுபாடு தான் நாங்கள் பிரிஞ்சோம். இது தெரிந்ததுக்கப்புறம் அதாவது 2016 மார்ச் 5 தான் அதிதி மேனை மொதல் மீட் பண்ணுறேன். 2016 மார்ச் 5, 2016 ஜூன் 9 அவங்கள திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களையே நான் காதலிச்சு ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய கடந்த காலம் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய கடந்த காலம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால ஒரு பரஸ்பர அன்பில் தான் நாங்கள் திருமணமாகி கணவன் மணியாக தான் எங்கள் வாழ்க்கையே வந்து காதல ஆரம்பிச்சு. அவங்க குற்றச்சாட்டு அவங்க கூட தொடர்பில் இருக்கும்போதே பல பெண்களோட உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா தானே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, கமிஷன் ஆஃபீஸில் புகாரே அதில் தானே கொடுத்துருக்குறாங்க சார். இல்லை சார், அந்த குற்றச்சாட்டு பற்றி என்னால் தெரியும், ஏன்னா அவங்க என்ன குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல இல்லைங்களா. இந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொன்னால் சொல்ல, எனக்கு நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க சமூகம் சார்ந்து போகிறப்ப, நம்ம துறை சார்ந்தவங்களே தெரியும் நான் எப்படி பழகுவேன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க யார் மேலே புகார் கொடுத்தாங்க, சம்மந்தப்பட்ட பெண் வந்து புகார் கொடுத்தானா நம்ம பதில் சொல்லலாம் சார். இவங்க வந்து யாரை வேணால் சேர்க்கலாம் இல்லைங்களா, இவங்க ஒரு 10 பேருக்கு சேர்க்கலாம், அந்த 10 பேர் யாரும் எனக்கு தெரியாது இல்லைங்களா. பர்டிகுலர் பர்சன் தெரிஞ்சால் நான் சொல்லலாம். அதே மாதிரி இது கோர்ட்டில் இருக்கு, கொஞ்சம் ப்ளீஸ் அது பேச வேணாமே. சரி சார், இப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போட்டிருக்கீங்க, அடுத்த கட்டம் உங்களுடைய முடிவு என்ன? அவங்க சப்போஸ் காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்களா? பதில் இப்போ தான் சொன்னேன் சார். இல்லை, பதில் இப்போ தான் சொன்னேன், அதுக்கான பதில் அதான் சார். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன் சார். இந்த சமூகத்தில் யாருமே எந்த ஒரு இடத்துலையும் மனது மாறது சகஜமாக தான் இருக்குது இன்றைக்கி சமூகத்தில். அப்படி இருக்கப்போ என் கூட அவங்க வந்த நல்ல விஷயங்கள், அதாவது அதிதி மேனன் சார்ந்த நல்ல விஷயங்களை மட்டுமே என் மனசில் வச்சுருக்கேன், கெட்ட விஷயங்களை நான் மறக்க விரும்புகிறேன். அவங்களும் அதை மறந்துட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக எங்கள் வாழ்க்கையை திருப்பி புனரமைக்க நான் காத்துட்ருக்கேன். இது வந்து நேற்றைய தினம் மதுரை சொக்கிகுளம் பத்திரிகையாளர் இது பதிவு அலுவலர்கிட்ட போய் நேற்றைய தினம் தகவல் அறிமை உரிமை சட்டத்தின் கீழே வந்து